Hi students, in this video, we will cover 11th standard Samacheer physics first lesson. Already, we have topics covered. If you are watching our channel, you can see the link in the comment section. Students, already uploaded videos, you can upload all videos. This is the topic theory of errors. Error is not an error, error is not error. We consider error. That is why we are talking about this in this video. Detail. So, in this topic, we will cover the theory of errors. And also accuracy and precision appadina enna gnadha nama discuss panna porom theory of errors. So modalla nama measurement vandu romba mukkiyam. Nama endha experiment pandra irundhalum seri enna oru vishayatha nama kandupidikkirundhalum seri namakku measurement plays an important role. So andha measurement vandu ella neramum accurate ah irukadhu. So appadi irukrappo andha nerathila error yerpadum. Appa andha error vandu nama eppadi avoid pannalam. So any calculation made using the measured values will also have an error. So alakkapatta இதாவது ஒரு மெஷர்மென்ட்ட நம்ம மெஷர் பண்றோம் ஸ்கேல்ல மெஷர் பண்றோம்னு வெச்சுப்போம் மெஷர் பண்ணா நம்ம மெஷர் பண்ணையில மேபி எரர் வருது 5.1 சென்டிமீட்டர் மெஷர் பண்ண வேண்டியத நம்ம 5.2 னு மெஷர் பண்றதுக்கு சான்ஸ் இருக்கு அண்ட் இன்னொரு எரர் எப்ப நடக்கும்னா இதாவது given values கொடுக்கப்பட்ட values எல்லாத்தையும் ஒரு ஃபார்முலால சப்ஸ்டிட் பண்ணி நம்ம அதை கால்குலேட் பண்ணா கூட கால்குலேட் பண்றப்ப நம்ம எரர்ஸ் விடுறதுக்கு சான்சஸ் இருக்கு சோ இந்த ரெண்டு விதத்துல எரர் ஏற்படலாம் சோ எப்பயுமே எக்ஸாக்ட்டான மெஷர்மென்ட்ட நாம கண்டுபிடிக்க முடியாது ரொம்ப கஷ்டம் அதனால தான் மெஷர்மென்ட்ட பொறுத்த வரைக்கும் ரெண்டு விஷயத்தை நாம கன்சிடர் பண்ணனும் தட் இஸ் அக்யூரசி அண்ட் பிரசிஷன் சோ அக்யூரசினா என்ன பிரசிஷன்னா என்ன இங்க அழகா கொடுத்திருக்காங்க பாருங்க அக்யூரசி ரெஃபர்ஸ் டு ஹவ் ஃபார் வி ஆர் ஃப்ரம் தி ட்ரூ வேல்யூ அதாவது இப்போ ஒரு பென்சிலோட மெஷர்மென்ட் வந்து ஒரு 10 சென்டிமீட்டர்னு வெச்சுப்போம் 10 ஒரு 15 சென்டிமீட்டர்னு வெச்சுப்போம் சோ 15 சென்டிமீட்டர் இருக்கிற ஒரு பென்சிலை நம்ம மெஷர் பண்றோம் மெஷர் பண்றப்ப நம்ம வந்து ஒரு 14.9 ஒரு ஸ்டூடண்ட் வந்து மெஷர் பண்றாங்க ஒரு ஸ்டூடண்ட் வந்து 15.1 னு மெஷர் பண்றாங்க சோ அந்த 14.5 உம் 15.1 உம் அரவுண்ட் 15 தான் இருக்கு அந்த வேல்யூ வந்து அந்த வேல்யூ சுத்தி இருக்கக்கூடிய வேல்யூ அதனால எவ்வளவு க்ளோஸா நம்ம மெஷர் பண்றது வந்து அந்த எக்ஸாக்ட் வேல்யூக்கு சுத்தி ரொம்ப நெருக்கமா இருக்குங்கிறது தான் அந்த அக்யூரசி அண்ட் ரெண்டாவது ப்ரிசிஷன் ப்ரிசிஷன் ரெஃபர்ஸ் டு ஹவு வெல் வி மெஷர் ப்ரிசிஷன் வந்து நம்ம எந்த அளவுக்கு கரெக்டாக மெஷர் பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் ப்ரிசிஷன் ஸோ அக்யூரசினா நம்ம மெஷர் பண்ணுற வேல்யூ எந்த அளவுக்கு அக்யூரட்டாக கரெக்டான வேல்யூக்கு நெருக்கமான ஒரு வேல்யூஸாக அது இருக்குங்கிறது தான் அக்யூரசி ப்ரிசிஷன்ங்கிறது எவ்வளோ கரெக்டாக நம்ம வந்து மெஷர் பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் ப்ரிசிஷன் ஸோ இது உங்களுக்கு இப்போ கிளியராக இருக்கும் அக்யூரசினா என்ன ப்ரிசிஷனா என்னன்னு பார்ப்போம் ஒரு பர்சனோட ஹைட்டை நீங்கள் மெஷர் பண்ணுறீங்க அந்த பர்சனோட ஹைட் நீங்கள் வந்து யார்ட் ஸ்டிக்கால் மெஷர் பண்ணுறீங்க ஸோ இதான் அந்த பர்சனை கன்சிடர் பண்ணிப்போம் இந்த பர்சனோட ஹைட்டை நீங்கள் மெஷர் பண்ணுறீங்க ஸோ இந்த ஹைட்டு வந்து நீங்கள் 5 நீங்கள் மெஷர் பண்ணுறீங்க ஆக்சுவலாக அந்த பர்சனோட ஹைட் வந்து 5 feet 9 inches ஸோ ஃபர்ஸ்ட்டு நீங்கள் சாதாரண ஒரு மெஷரிங் ஸ்கேலால் பண்ணுறப்போ உங்களுக்கு 5 feet கிடச்சிருக்கு பட் அதே லேசர் பாயிண்ட்னா லேசரை பாயிண்ட் பண்ணி கரெக்டாக அந்த ஹைட் எவ்வளோங்கிறத எக்ஸாக்டாக நம்ம சொல்லுவோம் அப்படி நீங்கள் கண்டுபிடிக்கையில் உங்களுக்கு 5 feet 9 inches கிடச்சிருச்சு அப்படி நீங்கள் மெஷர் பண்ணி உங்களுக்கு கிடைக்கிற வேல்யூ அக்யூரட்டாக இருக்குன்னா அது பேர் தான் அக்யூரேட் மெஷர்மெண்ட் அது வந்து உண்மையான மெஷர்மெண்ட் அந்த பர்சனோட ஒரிஜினல் ஹைட் இப்போ அந்த உண்மையான வேல்யூ தான் நம்ம தியரிட்டிக்கல் வேல்யூன்னு சொல்லுவோம் இதே இது நீங்கள் யார்ட் ஸ்டிக்கில் அதாவது இந்த மெஷரிங் ஸ்கேலை வச்சு இந்த பர்சனோட ஹைட்டை நீங்கள் மெஷர் பண்ணுறீங்க நீங்கள் நிறைய தடவை மெஷர் பண்ணுறீங்க திரும்ப 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 மெஷர் பண்ணாலும் உங்களுக்கு 5 feet தான் உங்களால் மெஷர் பண்ண முடியுது 5 feet தான் நீங்கள் மெஷர் பண்ணுறீங்கன்னா அது பேர் ப்ரிசிஷன் ப்ரிசைஸாக நீங்கள் மெஷர் பண்ணுறீங்கன்னு அர்த்தம் அதாவது அந்த பர்சனோட ஹைட்டு 5 feet 9 inch அதுதான் அக்யூரேட் வேல்யூ பட் நீங்கள் அந்த யார்ட் ஸ்கேலில் மெஷர் பண்ணுறப்போ எத்தனை தடவை மெஷர் பண்ணாலும் 5 feet 5 feet உங்களுடைய மெஷர்மெண்ட் அந்த 5 feet கிட்டே தான் இருக்குது அப்படின்னா யுவர் மெஷர்மெண்ட்ஸ் இஸ் ப்ரிசைஸ் அப்படின்னு அர்த்தம் இப்போ உங்களுக்கு அக்யூரேட்னா என்ன ப்ரிசைஸ்னா என்னன்னு உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ அடுத்தும் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க அதை பார்க்குறப்ப உங்களுக்கு இன்னுமே டீட்டெயிலாக புரியும் இஃப் அ மெஷர்மெண்ட் இஸ் ப்ரிசைஸ் தென் டஸ் நாட் நெசசரிலி மீன் தட் இஸ் அக்யூரேட் அதாவது இப்போ போன செனாரியோவில் நம்ம பார்த்தோம் ஒரு பர்சனோட ஹைட்டை நீங்கள் திரும்ப 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 மெஷர் பண்ணாலும் உங்களுக்கு 5 feet தான் அந்த பர்சனோட ஹைட்டுங்கிற மாதிரி உங்களுக்கு வருது அப்படிங்கிறதுக்காண்டி அது அக்யூரேட் கிடையாது பிகாஸ் நமக்கு தெரியும் இந்த பர்சனோட ஒரிஜினல் ஹைட் 5 feet 9 inches அதே மாதிரி உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு வேல்யூ வந்து அக்யூரேட்டாக இருக்குது அப்படின்னா தட் இஸ் ஆல்சோ ப்ரிசைஸ்னு அர்த்தம் ஸோ ப்ரிசைஸாக இருக்கிறது எல்லாமே அக்யூரட்டாக இருக்காது பட் அக்யூரட்டாக இருக்கிறது கண்டிப்பாக ப்ரிசைஸ்னு அர்த்தம் இப்போ உங்களுக்கு ரொம்பவே கிளியர் ஆயிடுச்சு எஸ் இன்னொரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க இப்போ வந்து ஒரு பில்டிங்குள்ளே ஒரு ரூம் டெம்பரேச்சர் 40 degreesன்னு இருக்குது ஸோ அந்த
ஃபார்ட்டி டிகிரிஸை நாம் தெர்மாமீட்டரில் மெஷர் பண்ணுறோம், 40 டிகிரின் தான் வருது. அண்ட் அகெயின் திரும்ப அந்த டெம்பரேச்சரை மெஷர் பண்ணிகிட்டே இருக்கோம், கன்சிஸ்டண்ட்டாக அது வந்து 40 டிகிரினே காட்டுதுன்னா அந்த தெர்மாமீட்ரு ஒழுங்காக வேலை செய்யுதுன்னு அர்த்தம். அந்த மெஷர்மெண்ட் வந்து அக்யூரட்டாக இருக்குது, அட் தி சேம் டைம் ப்ரிசைஸாகவும் இருக்குது. அதாவது எக்ஸாக்ட் டெம்பரேச்சர் 40 டிகிரிங்கிறத அந்த தெர்மாமீட்டர் காட்டுது. எத்தனை தடவை அந்த தெர்மாமீட்டரில் நம்ம அந்த ரீடிங் செக் பண்ணாலும் அகெயின் அண்ட் அகெயின் அந்த 40 காட்டுதுன்னா தி மெஷர்மெண்ட் இஸ் அக்யூரேட் அண்ட் ஆல்சோ ப்ரிசைஸ். இப்போ இதே இன்னொரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். நம்ம தெர்மோமீட்டரை ஃப்ரிட்ஜில் போய் வைக்கிறோம், ஒவ்வொரு டைமும் நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு வச்சு எடுக்கிறோம். ஃபர்ஸ்ட் வைக்கிறப்ப 10.4 டிகிரி வருது, நெக்ஸ்ட் கொஞ்சம் நேரம் கழித்து நம்ம மெஷர் பண்ணுறப்போ 10.2 டிகிரி செல்சியஸ் வருது. அகெயின் தெர்மோமீட்டரை ஃப்ரிட்ஜிலேருந்து வெளியே எடுத்துகிட்டு கொஞ்சம் நேரம் கழித்து திரும்ப ஃப்ரிட்ஜுக்குள்ளே வைக்கிறப்போ 10.3 டிகிரி கிடைக்கிது. ஸோ இந்த மாதிரி நிறையா டைம் நம்ம செய்கிறோம். இப்போ இது எல்லா தரப்பையும் நம்ம பார்க்குறப்போ இந்த மெஷர்மெண்ட் வந்து அரவுண்ட் வந்து 10 டிகிரிக்குள்ளேயே தான் இருக்குது. பட் ஆக்சுவலாக ரெஃப்ரிஜிரேட்டரோட டெம்பரேச்சர் வந்து 9 டிகிரி செல்சியஸ். பட் 9 டிகிரி செல்சியஸ் இருக்கக்கூடிய ரெஃப்ரிஜிரேட்டரை அந்த தெர்மோமீட்டர் 10.4 10.2 டிகிரினோ 10.3 டிகிரி செல்சியஸ்னோ காட்டுதுன்னா அந்த தெர்மோமீட்டர் ஒழுங்காக வேலை செய்யலைன்னு அர்த்தம். அப்போ அந்த மெஷர்மெண்ட்டு நாட் அக்யூரேட். பட் வேலை செய்யாட்டியும் அந்த தெர்மோமீட்டர் ப்ரிசைஸ், பிகாஸ் அது கொடுத்துருக்க எல்லா வேல்யூவும் அரவுண்ட் 10 டிகிரி செல்சியஸ். எப்படி நீங்கள் ஹைட் மெஷர் பண்ணுறப்போ அகெயின் அண்ட் அகெயின் நீங்கள் மெஷர் பண்ணாலும் உங்களுக்கு 5 feet கிட்டேயே நீங்கள் மெஷர் பண்ணிகிட்ருக்கீங்க, அப்படி மெஷர் பண்ணது ப்ரிசைஸ். அது மாதிரி தான் இந்த தெர்மோமீட்டர் தப்பான வேல்யூ காமிச்சாலும் இட் ஷோஸ் த வேல்யூ அரவுண்ட் 10 டிகிரி செல்சியஸ். 10 டிகிரி செல்சியஸ் கிட்டேயே தான் அதோடய வேல்யூஸ் அது காமிச்சிட்ருக்கு. அப்போ அப்படி இருக்கிறப்போ இட் இஸ் ப்ரிசைஸ். ஸோ வேல்யூ அக்யூரேட் கிடையாது, பட் தி தெர்மோமீட்டர் இஸ் ப்ரிசைஸ். இப்போ உங்களுக்கு அக்யூரசினா என்ன, ப்ரிசிஷனா என்னன்னு உங்களுக்கு கிளியரா புரிஞ்சிருக்கும். அக்யூரசி அண்ட் ப்ரிசிஷனை நீங்கள் புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. ஸோ அம்பு எய்தக்கூடிய அந்த விளையாட்டில் இந்த நடுவில் இருக்க பேர் தான் புல்ஜாய். அந்த புல்ஜாயில் கரெக்டாக அந்த அம்பு போய் லேண்ட் ஆகுச்சுன்னா ஃபுல் பாயிண்ட்ஸ் கொடுப்பாங்க. ஆனால் அதை சுற்றி அடுத்தடுத்த சர்க்கிள்ஸில் போய் அது லேண்ட் ஆகும் பட்சத்தில் அந்தந்த சர்க்கிளுக்கு என்னென்ன பாயிண்ட்டோ அதை கொடுப்பாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு பர்சன் வந்து அந்த அம்பை எய்துறாங்க, ஸோ அது புல்ஜாய்க்கு அவங்க எய்ம் பண்ணுறாங்க, பட் இங்கே போயிடுது. நெக்ஸ்ட்டு சான்ஸ் அப்போ அம்பு இந்த சைடு இருக்குது, அகெயின் இந்த சைடு, அகெயின் இந்த சைடு. ஸோ அவங்க அக்யூரேட்டாக எங்கே அம்பை எய்தணும்னா அந்த புல்ஜையில், பட் ஒவ்வொரு டைமும் ஒவ்வொரு இடத்துல லேண்ட் ஆகிருக்கு. அப்போது இது வந்து நாட் அக்யூரேட் அண்ட் நாட் ப்ரிசைஸ். செகண்ட் பர்சன் வந்து அம்பை எய்துறாங்க, புல்ஜைக்கு தான் எய்ம் பண்ணுறாங்க, பட் அவங்களோட ஆரோ எல்லாமே புல்ஜைக்கு மேலே இந்த இடத்துக்கிட்டேயே அம்பு லேண்ட் ஆகுது. ஸோ அப்போ இந்த இடத்துக்கிட்ட லேண்ட் ஆகுது. ஆக்சுவலாக இங்கே தான் லேண்ட் ஆகணும், அப்படி லேண்ட் ஆனால் அது அக்யூரேட். பட் அக்யூரேட்டாக இல்லை, பட் எல்லாமே ஒரு இடத்துல தான் இருக்குது. 4 தடவை அம்பு எய்தப்பட்டப்பையும் அது ஒரே டைரக்ஷனில், அது ஒரு சைடில் எல்லாம் க்ளோஸ் டு ஈச் அதராக இருக்குது. அப்போது இது வந்து நாட் அக்யூரேட் பட் ப்ரிசைஸ். அண்ட் அக்யூரேட் அண்ட் ப்ரிசைஸ்க்கு இந்த எக்ஸாம்பிள், தேர்டாக ஒரு பர்சன் வந்து அந்த அம்பை எய்துறாங்க, புல்ஜைக்கு எய்ம் பண்ணுறாங்க, புல்ஜையிலையும் ஆரோ லேண்ட் ஆகிருக்கு, புல்ஜைக்கு பக்கத்தில் நெருக்கமாகவும் ஆரோ லேண்ட் ஆயிருக்கு. ஸோ அப்போ எய்ம் வந்து புல்ஜைக்கு இருக்குது, அது அக்யூரேட்டாக இருக்குது. அண்ட் அடுத்து எய்தப்பட்ட எல்லா அம்புகளும் அந்த புல்ஜைக்கு நெருக்கமாக அதே இடத்துல அரவுண்டாக சுற்றி இருக்குது. அப்போ இதை நாம் அக்யூரேட்டுன்னு சொல்லலாம், ப்ரிசைஸ்னு சொல்லலாம். இப்போ அக்யூரேட்னா என்ன, ப்ரிசைஸ்னா என்னங்கிறது இந்த இமேஜ் மூலமாக உங்களுக்கு ரொம்பவே கிளியராக இருக்கும். ஐ ஹோப் யூ கெட் கிளியர். அண்ட் நியூமெரிக்கல் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. ஸோ நியூமெரிக்கல் எக்ஸாம் பார்த்தீங்கன்னா ஒரு மெஷர்மெண்ட்டோட எக்ஸாக்ட் வேல்யூ வந்து ட்ரூ வேல்யூ 5.678 சொல்கிறாங்க. ஸோ ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டில் வந்து ஃபர்ஸ்ட் நீங்கள் அந்த 0.1 centimeter இருக்கக்கூடிய அந்த ஸ்கேல் இல்லை, அதாவது நம்ம நார்மலாக யூஸ் பண்ணக்கூடிய ஸ்கேல்லாம் வந்து மில்லி மீட்டர்ஸில் இருக்கும், ஒவ்வொரு கோடு கூட இருக்கும், 10 millimeter 1 centimeter அந்த மாதிரி ஸ்கேல்ஸ் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். அதில் மெஷர் பண்ணுறப்போ அதோட வேல்யூவை நீங்கள் 5.5 centimeter மெஷர் பண்ணுறீங்க. அகெயின் திரும்ப உங்களுக்கு இன்னொரு ஸ்கேல் கொடுக்குறாங்க, அந்த ஸ்கேல் என்னென்னா 0.01 centimeter. ஸோ இன்னும் அந்த மில்லிக்குள்ளேயுமே சின்ன சின்ன கோடுகளாக டிவைட் பண்ண ஒரு ஸ்கேலில் மெஷர் பண்ணுறப்போ நீங்கள் 5.38 centimeter மெஷர் பண்ணுறீங்க. ஸோ ஃபர்ஸ்ட் மெஷர்மெண்ட் வந்து மோர் அக்யூரேட், பிகாஸ் ஒரிஜினல் வேல்யூ என்னென்னா 5.678, நீங்கள் மெஷர் பண்ணது 5.5 centimeter. அப்போ இது வந்து அக்யூரேட்டான வேல்யூ. பட் நீங்கள் நெக்ஸ்ட்டு நீங்கள் பண்ணது வந்து ரொம்ப ப்ரிசைஸ் ஆனது. ஸோ 5.38 5.6 நிறைய டிஃப்ரென்ஸாக இருந்தாலும் நீங்கள் யூஸ் பண்ண ஸ்கேல் வந்து ரொம்ப மைனியூட் வேல்யூவும் மெஷர் பண்ணக்கூடிய ஒரு ஸ்கேல். அப்போ அந்த வேல்யூ அக்யூரேட்டாக இல்லாட்டியும் நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த மெஷர்மெண்ட் வந்து ப்ரிசைஸான மெஷர்மெண்ட்.
ஸோ ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ண அந்த 0.1 சென்டிமீட்டர் மார்க்கிங் இருக்கக்கூடிய ஸ்கேல் வந்து ப்ரிசைஸ் கிடையாது, அக்யூரேட். பட் நம்ம யூஸ் பண்ண அந்த 0.01 சென்டிமீட்டர் வந்து அக்யூரேட் கிடையாது பட் ப்ரிசைஸ். ஸோ இது ஒரு நியூமெரிக்கல் எக்ஸாம்பிளில் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ ரெண்டுமே வந்து ஒரு விஷயத்தை நம்ம மெஷர் பண்ணோம், பட் மெஷர் பண்ணுறதுக்கு பயன்படுத்தின அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டோட மார்க்கிங் ஸ்கேல்ஸ் டிஃபர் ஆனதுனால ஒரு வேல்யூ அக்யூரேட்டாக இருந்தது பட் லெஸ் ப்ரிசைஸாக இருந்தது, இன்னொரு வேல்யூ லெஸ் அக்யூரேட்டாக இருந்தது பட் மோர் ப்ரிசைஸாக இருந்தது. ஸோ இதுதான் நீங்கள் அக்யூரஸியும் ப்ரிசைஸையும் புரிஞ்சிக்க வேண்டிய மெத்தட். அண்ட் ஸோ இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ண எல்லா எக்ஸாம்பிள் மூலயமா உங்களுக்கு அக்யூரஸினா என்ன, ப்ரிசிஷன்னா என்னங்கிறதும் உங்களுக்கு கிளியராக இருக்கும்னு நினைக்கிற ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இந்த வீடியோ நம்ம இதோட நம்ம கன்க்ளூட் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோ நம்ம எரர்ஸ் இன் மெஷர்மெண்ட் என்னென்னு பார்ப்போம். அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், அது எல்லாமே ஈஸியாக தான் இருக்கும். ஸோ ஸ்டேட்யூன் ஸ்டூடெண்ட்ஸ், தொடர்ந்து வரக்கூடிய வீடியோஸ் எல்லாமே நம்ம அடுத்தடுத்து எல்லா டாபிக்ஸும் பார்த்துட்டே இருப்போம், அது எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆல் தி வெரி பெஸ்ட் students, study well and happy learning.